டிடி வாசலில் நின்றுட்டு இருந்த பெண் பத்திரிகையாளரை வந்து பாஜகவினர் ஒரு பாலியல் ரீதியான ஒரு அராஸ்மெண்ட்டில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு புகார் கொடுக்கப்பட்டு 4 நாள் கடந்துருச்சு. இதுவரைக்கும் அண்ணாமலை தரப்பிலிருந்து, பாஜக தலைவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடையாது. இதையும் தான் அன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டில் சுட்டி காட்டுறாங்க. அதற்கும் அவர் சொன்ன பதில் 3000 ரூபா வாங்கிக்கன்ட்டு. இது எவ்வளோ கேவலமான பதில். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே ஒரு கேள்வி எடும், உண்மையிலே ஐபிஎஸ் படித்து தான் அவர் பாஸ் பண்ணாரா அப்படின்ட்டு. அன்றைக்கி பத்திரிகையாளரை பார்த்து யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோன்ட்டு. அண்ணாமலை தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பிஜேபிக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இது வெறும் அந்த கட்சிக்கு மட்டும் முறித்ததில்லை, எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் தனித்தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஏன் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? அவ்வளோ கேவலமாக யூடியூப் சேனலுக்கெலாம் நாங்கள் அனுமதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. அப்போ ஏன் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? அந்த கேவலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அன்றைக்கி பத்திரிகையாளரை பார்த்து யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோன்ட்டு. அண்ணாமலை தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பிஜேபிக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இது வெறும் அந்த கட்சிக்கு மட்டும் முறித்ததில்லை, எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் தனித்தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஏன் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? அவ்வளோ கேவலமாக யூடியூப் சேனலுக்கெலாம் நாங்கள் அனுமதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. அப்போ ஏன் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? அந்த கேவலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இனி இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது, இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே அவர் ஈடுபட்ட அந்த நடவடிக்கைக்கு மன்னிப்பு கேட்கணும். சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை வந்து யூடியூப்பிலலாம் உள்ள அனுமதிக்கிறதே பெருசு, நீலாம் கேள்வி கேட்பியா அப்படின்ற ஒரு துணியிலையும் ஒரு விஷயத்த வந்து சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? யூடியூப்லாம் வந்து யூடியூபர்ஸ் பத்திரிகைக்காரங்களா இல்லையா? இதுக்கு பதில் வந்து ஒன்றிய அரசே வந்து சொல்லியிருக்கு. எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, சமீபத்தில் தொழிலாளர் நல சட்டங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு தொழிலாளர் நல சட்ட தொகுப்புகளை 4 தொகுப்புகளாக கொண்டு வந்தாங்க. இந்த 4 தொகுப்பில் 1 தொகுப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட்னா யார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் டிஜிட்டல் மீடியாவை சேர்ந்தவர்களும் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது வெளிவந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அவருக்கு தெரியுமா? அப்போ இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் தான். அப்போ பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும், பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்றது இன்றைக்கி சட்டமாக மாறியிருக்கு. இந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வராவிட்டாலும் அதுதான் நடைமுறைக்கு வரப்போகுது. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் அது நடைமுறைக்கு வந்துடும். பட் ஆனால் இன்றைக்கி ஒன்றிய அரசு வகுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இப்படி சுட்டி காட்டுறாரில்ல, ஒன்றிய அரசு அதை செய்திருக்கு, அதை தமிழகம் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்போ ஒன்றிய அரசு செய்திருக்க இந்த விஷயத்தை அண்ணாமலையே ஃபாலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம அந்த கேள்வியை முன்வைக்கலாம் தானே. அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே ஒரு கேள்வி எடும், உண்மையிலே ஐபிஎஸ் படித்து தான் அவர் பாஸ் பண்ணாரா அப்படின்ட்டு. அந்த கேள்வியை இன்னும் வலுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அவர் அன்றைக்கி பத்திரிகையாளரை பார்த்து யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோன்ட்டு. இப்போ அண்ணாமலை தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பிஜேபிக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இது வெறும் அந்த கட்சிக்கு மட்டும் முறித்ததில்லை, எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் தனித்தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஏன் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? அவ்வளோ கேவலமாக யூடியூப் சேனலுக்கெலாம் நாங்கள் அனுமதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. அப்போ ஏன் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? அந்த கேவலத்தில் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க? இந்த கேள்வி எழுதுதானே. அதே போல் இன்னொரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் கோபாலபுரத்தை அடிமன்றது, ஊப்பின்றது, 200-300 அப்படின்றது, இப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதுக்கு ஒரு என்ன முடிவு? இதுக்கான முடிவே இல்லாமல் இருக்கு. அதனுடைய முடிவு, அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் ஒன்று கூடியிருக்கோம். ஏன்னா இது கடந்த ஃப்ரைடே நடந்தது, வெள்ளிக்கிழமை நடந்தது அப்படின்றது இதுதான் முதல் முறை கிடையாது. இதற்கு முன்னர் அண்ணாமலை பேசியிருக்கிறார், இதற்கு முன்னர் ராஜா பேசியிருக்கிறார், இதற்கு முன்னர் பாஜகவை சேர்ந்த பலர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இது தொடருது, இனிமேல் இது தொடரக்கூடாது, அதை நிறுத்தணும், தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பத்திரிகையாளர் அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அப்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வழியில் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் இறங்கியிருக்கிறாங்க. நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம். இப்போ சமூக வலைதளங்களில் இயங்குகிற வலதுசாரிகள், குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அப்புறம் இந்த கருத்தாளர்கள் அப்படின்ட்டுருக்கிற கட்சிக்காரங்க, நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே முன்கலப்ஸ், ஆர்எஸ்பி மீடியா இப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பத்திரிகையாளர்களை எல்லா தருணங்கள்லையும் இழிவுபடுத்திகிட்டே இருக்காங்க. இது என்னென்னா, பத்திரிகையாளர்களை வந்து அந்த முறாலை வந்து குலைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அவங்கள போய் இப்படியெல்லாம் பேசி தங்களுடைய வழிக்கு கொண்டு வரணுன்ற தேவை அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே தனித்து நிற்குது. இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளுமைன்னு நீங்களே கருதி கொண்டாலும் சரி, நீங்கள் வந்து ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காருங்க, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து சரியாக பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லிவிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட நிரூபிச்சுட்டு போங்க, நீங்கள் தான் ஆளுமை அப்படின்ட்டு. அப்படி பல ஆளுமைகள்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த அவர்களை, நீ ஒன்றுமே இல்லை கோமாளின்னு
இன்னைக்கு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தியது வந்து பத்திரிகையாளர்கள். அப்படி அப்படி அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலை. அந்த அம்பலப்படல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு அவர் அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்னு கூட சொல்லலாம். பத்திரிகை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட, நியாயமாக கேள்வி எழுப்பக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவது. 200 ரூபா வாங்கிக்கங்க, ஆர்எஸ்பி மீடியா, அறிவாலயம் மீடியா, சன் டிவி இப்படின்னு வாய்க்கு வந்ததை சொல்றது. உண்மையிலே அவர் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தொலைக்காட்சியினுடைய ரிப்போர்ட்டரை பார்த்து கூட நீங்கள் சன் டிவின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பார்க்குற மக்களுக்கு தெரியாது தானே? ஸோ அப்படி அப்படி இது ஒரு டெக்னிக், அது இது ஒரு வழிமுறை. அது அந்த வழிமுறைக்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பணிய மாட்டாங்க, அது அவருக்கு தெரியல. இப்போ News 7, News 18, தந்தி, புதிய தலைமுறை, இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் தான் இப்போ அங்கே பத்திரிகையாளர் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு அந்த நிறுவனங்கள் தான் முடிவு செய்யுது. அதை முடிவு செய்கிற அதிகாரம் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுற ஊடகங்கள் அண்ணாமலைக்கு அதிக முக்கியத்துவத்தையும் ஒரு ப்ரோ பிஜேபியை தானே நடந்துகிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும். அதற்கு காரணம் இங்கே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா மீடியாவுக்கும் ஏதோ ஒரு வகையில் வேறொரு பிஸ்னஸோ இல்லை அந்த மீடியாவுக்கு அந்த மீடியாவை சார்ந்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமோ அந்த நிறுவனத்தை வைத்து அப்படின்ற அதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற போது இன்றைக்கி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்ற போது அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ற எண்ணம் ஊடக நிறுவனங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில ஊடக நிறுவனங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த பத்திரிகையாளர் அமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பிட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த சிலர் கலந்து கொள்ளக்கூடாது, பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எதிலிருந்து வருது? அவர்கிட்ட போய் சொல்கிறது, அண்ணாமலைக்கிட்ட போய் சொல்கிறது, பாருங்கள் நாங்களாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல, உங்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை, ஆகவே நீங்கள் எங்களுக்கு இந்த சலுகையை செய்யணும். சலுகைனா என்ன? அது கடைசியில் பணம் தான் கடைசி எங்கே போய் லாபத்தை தான் முடியுது. அப்போது லாபத்தை நம்பி ஒரு ஊடக நிறுவனத்தை உண்மையில் நடத்தவே முடியாது. அதுதான் நிரூபிச்சிருக்கு வரலாறு, நம்மளுக்கு அதை தான் நிரூபிச்சுட்டு வருது. அதனால தான் இன்றைக்கி சுதந்திர ஊடகங்கள் எழுந்திருக்கு. இனிமேல் இந்த ஊடகங்கள்லாம் அவுட்டேட்டட், இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனமாக ஒரு கார்ப்பரேட்டாக ஒரு ஊடகத்தை நடத்த முடியாது. மக்கள்கிட்ட இவங்க எல்லாரும் அம்பலப்பட்டுட்டாங்க அப்படின்றது தெரிந்ததுனால தான் இன்றைக்கி சுயமாக சுதந்திர ஊடகங்கள் இன்றைக்கி உருவாகிட்டு வராங்க. சரிங்களா? அப்போது இன்னைக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் சொன்ன குறிப்பிட்டேன் அந்த ஊடகங்கள் அதெல்லாம் நீடிக்காது. மக்கள் அவர்கள் ஏற்கனவே அவங்கள கைவிட்டுட்டாங்க. சரிங்களா? அப்போ அதுவும் நீடிக்கவும் நீடிக்காது, அதுதான் உண்மை. அதே போல் சுவாமி சிவானந்தா சாலை டிடி வாசலில் நின்றுட்டு இருந்த பெண் பத்திரிகையாளரை வந்து பாஜகவினர் ஒரு பாலியல் ரீதியான ஒரு அராஸ்மெண்ட்டில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கான புகைப்படத்தோடு நீங்கள் வந்து அண்ணாமலை ட்விட்டரில் அறிக்கைகள் வாயிலாகவும் டேக் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க. அவர் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து அதுக்கு முறையான பதிலை சொல்ல, இது வெறும் குற்றச்சாட்டு மட்டும்தான், நான் விசாரித்து சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறது? பொதுவாக பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைக்கி பல வழிகாட்டுதல் இருக்குது, சட்ட வழிகாட்டுதல் இருக்குது. யார் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ அந்த நபர் வந்து அவர் வகிக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து இடைக்காலமாகவாது நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவில் இந்த விசாரணை நடத்தப்படணும், அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெறணும், அப்புறம் அந்த பெண் தொடர்பான தகவல்களை வெளியிடக்கூடாது, இப்படி பல வழிகாட்டுதல்கள் சட்டத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த சட்ட நடைமுறையின்படி உண்மையிலேயே அந்த நபர் அடையாளம் காணப்பட்டு அவர் அந்த கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து இடைக்காலமாக நீக்கப்பட்டிருக்கணும். கட்சிக்குள்ளே இது மாதிரியான ஒரு குழு இருக்கணும், பெண்கள் தொடர்பாக இல்லை பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கு கட்சிக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குழு இருந்திருக்கணும். அது இருக்குதா இல்லையான்னு தெரியல. இப்போது இப்படிப்பட்ட ஒரு புகார் கொடுக்கப்பட்டு 4 நாள் கடந்துருச்சு. இதுவரைக்கும் அண்ணாமலை தரப்பிலிருந்து, பாஜக தலைவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடையாது. இதையும் தான் அன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டில் சுட்டி காட்டுறாங்க. அதற்கும் அவர் சொன்ன பதில் 3000 ரூபா வாங்கிக்கன்ட்டு. இது எவ்வளோ கேவலமான பதில். அதே போல் இப்போ அண்ணாமலை இதுவரைக்கும் மன்னிப்போ வருத்தமோ அது எதையுமே செய்யலை. உங்களோட அமைப்பினுடைய அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை ரீட்வீட் பண்ணி அவர் ஒரு ட்விட்டை வந்து போடுறாரு. அந்த ட்விட்டில் வந்து உங்களோட தர்மம் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா, நீங்கள் செய்கிறது சரியா, நான் ஒன்றும் என்னோடய ப்ரெஸ் மீட்டை புறக்கணிக்கிறதுனா புறக்கணிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பற்றியும் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை என்ன இந்த விஷயத்தில் அவர் வந்து என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இனி இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே அவர் ஈடுபட்ட அந்த நடவடிக்கைக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான். ஏன்னா கடந்த காலங்களில் இவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் நீ எங்கே கேட்கல, இவங்கக்கிட்ட போய் நீ ஏன் கேட்கலன்னு அந்த அவங்களும் இவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள்
சமூக வலைதளங்களில் இருக்குது. வெளியில் வந்து மன்னிப்பு கேட்டுருக்குறாங்க, அவங்க செய்த தவறு அப்படின்றத மன்னிப்பு கேட்டுருக்குறாங்க சொல்லி. பாஜக தரப்புலேருந்து இதுவரைக்கும் எச் ராஜா பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் ஆன்டி இண்டியன் சொன்னதும், நீங்கள் வந்து ஆர்எஸ்பி மீடியான்னு சொன்னதும், இல்லை நீங்கள் வந்து குறிப்பிட்ட சேனலில் குறிப்பிட்டு நீங்கள் அவங்ககிட்ட இந்த காசு வாங்குறீங்கன்னு சொன்னதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதே அண்ணாமலை இதற்கு முன்னர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. எங்காவது ஒரு இடத்துல வந்து இவங்க நாங்கள் செஞ்சது தவறு, இல்லைனா நாங்கள் மன்னிச்சுக்கிறோம், இல்லைன்னா எங்களை மன்னிச்சிருங்க, அது மாதிரி இல்லைனா நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. இப்போது இவர்களை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது அவர்கள் தரப்புலேருந்து இவங்களை என்ன பண்ணிங்க, அவங்களை என்ன பண்ணிங்கன்னு, அவங்களே அப்படி பண்ணணும், அவங்களையும் எதிர்த்து கேள்வி எழுப்பணும், அவங்க அதை புரிந்து கொண்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அவங்க மனுஷங்க மன்னிப்பு கேட்டாங்க, எனக்கு தெரியல இவர் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டுறாரு. நன்றி.